Hi students, good morning. Hello students, kekuda enoda voice clear ah irukuda? Okay ma, good morning. In the live program vandu Nurses Profile and Enrolin inaindhu nadathakoodiya maanavargalukkana valigaadathal program. So in the program moolama neenga vandu ungaloda online application fill pandradhaatta irukkatum, indha admission thodangi indha counseling mudiyudhu vara ungala guide pandradhukaga organize pannirukkakoodiya live program dhaan idhu. Indha live vandu daily ungalku morning 9:50 to 10 o'clock varaikkum irukkum. www.enrolin.com அப்படிங்கிற வெப்சைட்டை எல்லாருமே நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்தியாஸ் நம்பர் ஒன் அட்மிஷன் பிளாட்ஃபார்ம். அட்மிஷனுக்கு கஷ்டப்படாமல் ஈஸியாக வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து அட்மிஷன் போடக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் என்ரோலின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த என்ரோலின் வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணியிருக்கிறீங்க, அதை யூஸ் பண்ண வர செஞ்சுருக்கிறீங்க. ஸோ மறுபடியும் பார்க்காதவங்க www.enrolin.com அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். கூடவே இந்த லைவ் முடிஞ்சதுக்கு பிறகு இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் ஒரு கூகுள் டிரைவ் லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் உங்களோட பேர், உங்களோட கட் ஆஃப் என்ன கம்யூனிட்டி, உங்கள் அப்பா பேர் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து நிறைய கட் ஆஃப் யார் யார் என்னென்ன ரேஞ்சில் இருக்கா அப்படிங்கிற கட் ஆஃப் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் உங்களோட அட்மிஷனுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து நம் இந்த வீடியோவோட எண்டில், மீன்ஸ் இந்த லைவ் முடிஞ்சதுக்கு பிறகு அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக போடுவோம். ஸோ அதில் வந்து லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் நான் ஆல்ரெடி லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கூகுள் ஃபார்மை என்ன செய்யுங்க அப்படின்னா எல்லாருமே ஃபில் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல என்ன டவுட் இருக்கோ அதை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு கொடுப்பேன். கவர்மெண்ட் காலேஜ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லுங்கள். மோஸ்ட்லி நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சியில் உள்ள லைவ் வந்து நம்ம இந்த கட் ஆஃப் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கியும் இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணலை, முடிக்கலை. ஏன்னா நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட் இல்லை, அப்லோட் பண்ணலை, வாங்க கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கும் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல என்ன டவுட்ஸ் இருக்குதோ அதை மட்டும் கேளுங்க. இந்த கட் ஆஃப் பற்றியெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம். மேம், ஃபாதரோட நேமில் இனிஷியல் போடலை ப்ராப்ளம் ஆகுமா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களோட பேரில் இனிஷியல் போட்டிருக்கீங்க இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்பாவோட பேரில் இனிஷியல் போடலை அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. மேம் ப்ளீஸ் ரிப்ளை ஓசி கம்யூனிட்டிக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணுமான்னு கேட்குறீங்களா? எல்லா கம்யூனிட்டிக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கலைன்னா உங்களை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில் தான் போடுவாங்க. ஆனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபில் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும்னு கொடுத்துருக்கு இல்லையா. அப்போ நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணலைன்னா இன்கம்ப்ளீட், அதாவது இம்ப்ராப்பர் அப்லோட் ஆஃப் சர்டிஃபிகேட்னு இருக்கும் இல்லையா, அந்த இடம் வந்து நமக்கு பிளாங்க் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா தயவு செய்து அப்லோட் பண்ணி விடுங்க. சர்டிஃபிகேட் இல்லைன்னா அதில் வந்து உங்களோட ஆதார் கார்டையோ ஓட்டர் ஐடியோ எதையாவது என்ன செய்யுங்க அப்படின்னா அப்லோட் பண்ணி விடுங்க. எம்டிஐ என்ன செய்யாதுங்க அப்படின்னா விடாதீங்க. ஜிஎன்எம்க்கும் டிப்ளமோக்கும் ஒரே அப்ளிகேஷனா? ஜிஎன்எம் அப்படிங்கிறது டிப்ளமோ இன் நர்சிங், ஜிஎன்எம் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி டிப்ளமோ நர்சிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம்ல,
அதுக்கு தனி அப்ளிகேஷன் ஃபார்ம். அதே மாதிரி உங்களுக்கு அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கு தனி அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களுக்கு லிங்க் கொடுக்க நேரமே மூணு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பிஎஸ்சி டிகிரி ப்ரோக்ராம்க்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. டிப்ளமோ நர்சிங்க்கு நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா தனியாக தான் அப்ளை பண்ணணும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட அதர் டிகிரி ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தனியாக தான் அப்ளை பண்ணணும். அட்ரஸ் தப்பாக இருந்தால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா? உங்களோட அட்ரஸை வந்து தப்பாக வச்சு எழுதியிருக்கீங்களா? அட்ரஸ் தப்பாக இருந்தாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது. நீங்கள் தப்பான அட்ரஸ் கொடுத்துருக்கீங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் சரியான அட்ரஸ்ன்னு மேபி நினைக்கலாம். ஆனால் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறதுக்கும் அதுக்கும் ரொம்ப சேஞ்சஸ் இருக்குதா? இல்லை ஒரு ஸ்ட்ரீட் மிஸ் பண்ணிட்டேன், ஒரு லேண்ட்மார்க் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு பயப்பட வேண்டாம். 6-8 கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தேன், 9-8 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். கவர்மெண்டில் ஒரு ஆர்டிஏ ஆப்ஷனில் கொடுக்கணுமா கொடுக்கண்டாமா? கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை. உங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதில் ஃபில் அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லை, போனஃபைட் சர்டிஃபிகேட்லேயே உங்களோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஆதார் நம்பர் ஆப்ஷனில் நான் கொடுக்கலை. நிறைய பேர் இந்த ஆதார் நம்பர் கொடுக்கல. கம்பல்சரியாக ஆதார் நம்பர் கேட்கல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் இனி அப்ளை பண்ணுறவங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த ஆதார் நம்பரை வந்து தயவு செஞ்சு கொடுங்க. அது இருக்கிற நம்பர் தானே, அதை கொடுக்கறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு? ஸோ ஆதார் நம்பர் என்ன செய்யுங்க அப்படின்னா கொடுங்க. அப்பாவுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை, நான் டிசி வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அப்ளை பண்ணுமா? அப்பாவோட டிசி ஏதாவது இருக்குன்னா தாராளமாக அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அந்த டிசியிலே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதனால் பரவாயில்ல. சிக்ஸ் டு எயிட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், அதுக்கப்புறவு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தேன். நான் கவர்மெண்ட் இல்லைன்னா ஆர்டிஐ போடலாமா? நீங்கள் 6-8 தானே கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கலை இல்லையா? எனக்கு ஆதாரில் ஒரு அட்ரஸ், நேட்டிவிட்டியில் வந்து ஒரு அட்ரஸ் இருக்குது, என்ன பண்ணுறது? நீங்கள் தமிழ்நாட பிறப்பிடமாக கொண்டவங்கன்னா நேட்டிவிட்டி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய தேவையே இல்லை, ஸோ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் நீங்கள் வேறு தமிழ்நாடில் பிறந்து வேறு வெளியே படித்தவங்களாக இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்யணும்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டியது வரும். அதர்வைஸ் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண வேண்டாம். ஆதாரில் மைனர் நேம் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் மேம், இன்னும் அப்டேட் ஆகலை. ஆதார் நம்பர் தானே உங்களுக்கு கேட்டிருப்பாங்க, ஆதார் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்களா? எல்லா அப்ளிகேஷனுக்கும் ஃபில் பண்ணதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்து பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து 400 ரூபாய் பண்ணணும். ஜேஎன்எம் ஆஃப் நர்சிங் டிப்ளமோ இன் நர்சிங்க்கு வந்து 300 ரூபாய் பண்ணணும். அதே மாதிரி அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கு ஃபீஸ் வந்து 300 ரூபாய் பண்ணணும். ஸோ நீங்கள் மூணுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிகிரி கோர்சஸ்க்கு ஒரு 400 ரூபாய், அதுக்கடுத்து ஜேஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு 300 ரூபாய், அதுக்கடுத்து டிப்ளமோ இன் நர்சிங்க்கு 300 ரூபாய் பண்ணணும். பொதுவாக இந்த ஆவரேஜ் ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃபில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மூணுக்குமே வந்து அப்ளை பண்ணுங்கள். அதாவது பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கும் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் பிஎஸ்சி நர்சிங் கிடைக்கல அப்படின்னா இந்த ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் எங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப லோ கட் ஆஃபாக இருக்கிறவங்க என்ன செய்யுங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். டிப்ளமோ கோர்சஸ்க்கு ஈஸியாக உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா சீட் கிடைச்சிரும், பெரிய காம்படிஷன் இருக்காது. என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கேட்குறத விட்டுட்டு உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதில் டவுட் இருக்குதோ அதை கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டிஎம்எல்டிக்கும் சேம் அதர் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கும் சேம் அப்ளிகேஷன் தானான்னு கேட்டிருக்கிறீங்க.
ஆமாம், டிப்ளமோ கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே அப்ளிகேஷன் தான். எக்ஸப்ட் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் தவிர அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கெல்லாம் ஒரே அப்ளிகேஷன் தான். ஆனால் லிங்க் உங்களுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் தனித்தனியாக அதுக்குள்ளே லிங்க்கில் போய் அப்ளை பண்ணணும். எல்லாருமே என்ன செய்யுங்க அப்படின்னா, www.medicalselection.org அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணி, முதல்ல எத்தனை லிங்க் இருக்குது, என்னென்ன கோர்ஸ்க்கு தனித்தனியாக லிங்க் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தயவு செஞ்சு பாருங்கள். எதையுமே நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா, பார்க்க மாட்டேங்கிறீங்க. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஸ்பெக்டஸை படித்து பார்க்கவே இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்ளை பண்ணி நான் எல்லாமே ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன், பட் எனக்கு எந்த ஒரு மெயிலோ மெசேஜோ என்ன செய்யலை அப்படின்னா வரல. ஓகேம்மா, நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்க இல்லையா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் கையில் அந்த பிரிண்ட் அவுட்டை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, போதும். அப்பாவோட டிசி அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகுமா? உங்கள் டிசி அப்லோட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து உங்கள் டிசியை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்கள் அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லைனா உங்கள் அப்பாவோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டோ கேட்டிருக்க இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்களோட டிசியை வந்து அப்லோட் பண்ணலாம். டென்த்து கரஸில் படித்தேன், 6th to 8th வந்து நான் வந்து ஸ்கூலில் படித்தேன், 11th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். நான் எப்படி அப்ளை பண்ணுறது? உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல என்ன கஷ்டம் இருக்குது? நீங்கள் அதில் தாராளமாக போய் அப்ளை பண்ணலாமே. உங்களுக்கு 10th உள்ள 11th 12th தானே உங்களுக்கு மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அடுத்து 12th உள்ள டிசி தானே கேட்டிருப்பாங்க, 10th பற்றி எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்களே. நீங்கள் எல்லோரும் எப்படி அப்ளை பண்ணுறாங்களோ அதே மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். மேம், டெய்லி 5 மணிக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுமா? நமக்கு 12ஆம் தேதி 5 மணியோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க, பட் டெய்லி 5 o'clock வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அது வந்து ஓப்பனில் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து என்ன செய்யாது அப்படின்னா க்ளோஸ் ஆகாது. ஜிஎன்எம்க்கு எந்த லிங்கில் போய் அப்ளை பண்ணணும்? டிப்ளமோ இன் நர்சிங் அப்படின்னு ஒரு லிங்க் தனியாக இருக்கும், அந்த லிங்கில் போய் தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு அப்ளை பண்ணணும். ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கும் டிப்ளமோ இன் நர்சிங்கும் ஒன்று தான், ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி அப்படிங்கிற கோர்ஸை தான் நம்ம ஊரில் எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிப்ளமோ இன் நர்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிப்ளமோ இன் நர்சிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணனாலும், ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு அப்ளை பண்ணனாலும், டிப்ளமோ இன் நர்சிங் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும் பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்ளை டிப்ளமோ இன் நர்சிங், அதை போய் நீங்கள் என்ன செஞ்சால் போதும் அப்படின்னா அப்ளை பண்ணிங்கன்னா போதும். தமிழ்நாட்டில் பிறந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சா தப்பா? தமிழ்நாட்டில் பிறந்து நீங்கள் அங்கேயே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க, தமிழ்நாட்டிலே பிறந்து நான் தமிழ்நாடு ஸ்கூல்லே தான் படித்தேன் அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் வச்சாலும் அதில் ஒரு தப்பும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்து வெளி மாநிலத்தில் இல்லைன்னா வேற எங்கேயாவது நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். பட் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே படித்தவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும்னு கிடையாது. ஒருவேளை நீங்கள் வச்சிங்கனாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மேம், அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்டும் ஜெராக்ஸாக ஒரிஜினலாக? நம்ம வந்து ஸ்கேன்டு காப்பி தான் என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம வந்து PDF ஃபைலாக மாற்றி என்ன செய்வோன்னா அவங்களுக்கு வந்து அனுப்பி கொடுப்போம். ஸோ அதை ஒரிஜினலாக தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கேன் காப்பியாக மாற்றி PDF ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அனுப்பணும். சப்போஸ் ஒரிஜினல் இல்லை அப்படின்னா ஒரு சில பேர் ஜெராக்ஸை வந்து நான் அந்த மாதிரி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அப்படி ஒரிஜினல் இல்லைன்னா ஜெராக்ஸ் அனுப்புங்க, ப்ராப்ளம் இல்லை. அப்ளிகேஷன் கேன்சல் ஆனால் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருமா? இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரியும்னா,
இப்போதைக்கு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது. ஏஆர் நம்பர், அப்ளிகேஷன் ரெஃபரல் நம்பர் இல்லைன்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்களா உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன், அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஏஆர் நம்பருக்குன்னு ஒரு கேப் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஏஆர் நம்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட இந்த அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறவு நமக்கு வந்து நம் பேக் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது மொத்தம் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்குது, யார் யார் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறா எல்லாமே கலெக்ட் பண்ணி யாரோடது வந்து இம்ப்ராப்பராக இருக்கோ இல்லைனா தேவையான டாக்குமெண்ட்ஸ் இல்லையோ, ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பெரிய மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, அதாவது உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகலை அப்படிங்கிறது எப்போ தெரியும்னா, இந்த ஏஆர் நம்பர் ரிலீஸ் பண்ணும்போது தான் தெரியும். அந்த ஏஆர் நம்பரில் உங்களோட பேர் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஏஆர் நம்பரில் உங்களோட பேர் உங்களுக்குன்னு ஒரு ஏஆர் நம்பர் வந்துட்டு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த ஏஆர் நம்பரில் உங்கள் பேரே வரல, உங்கள் பேர் இல்லை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். டிஎம்எல்டிக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்ததுக்கப்புறவு டி ஃபார்முக்கு தனியாக அப்ளை பண்ணணுமா? இல்லைப்பா, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், டிஎம்எல்டிக்கு டி ஃபார்முக்கெல்லாம் தனித்தனியாக அப்ளை பண்ண வேண்டியதில்லை. டிப்ளமோ கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை என்ன பண்ணலாம்? பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அவங்களோட டிசி உங்கள் கையில் இருக்குன்னா டிசியை என்ன செய்யுங்க, அப்லோட் பண்ணுங்கள். டிசியும் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட ஆதார் கார்டையோ வோட்டர் ஐடியோ என்ன செஞ்சுருங்க அப்படின்னா அப்லோட் பண்ணி கொடுங்க. ஆனால் எம்டியாக என்ன செய்யாதீங்கன்னு விடாதீங்க. பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு என்னோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கேன், ஏதாவது ப்ராப்ளமா? மோஸ்ட்லி ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். தாசில்தார்கிட்ட எதில் சைன் வாங்கணும்? நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு இல்லை, ஆனால் நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னா அனெக்சர் ஃபில் பண்ணி வைக்கணும். அந்த அனெக்சரில் என்ன செய்யணும் அப்படின்னா தாசில்தார்கிட்ட நீங்கள் சைன் வாங்கணும். ஸோ அந்த அனெக்சர் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நம்மளோட சேனலில் இருக்குது. பார்க்கல அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்கள். அப்போ எதில் வந்து தாசில்தார்கிட்ட ஃபில் அப்ளிகேஷன் வாங்கணும் அப்படிங்கிறது தெரியும். செராக்ஸ் இருந்தால் அப்ளிகேஷன் பண்ணலாமா? ஒரிஜினல் வச்சு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. பட் ஒரிஜினல் இல்லை அப்படின்னா ஓகே, நீங்கள் ஜெராக்ஸ் வச்சும் என்ன செய்யலாம் பண்ணலாம். மேம், நான் பாராமெடிக்கல் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன், நான் இப்போ டிப்ளமோ கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமா? ஒரே பாஸ்வேர்டு அண்டு யூசர் ஐடி கொடுக்கனால கொடுக்கலாமா? டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரே பாஸ்வேர்டு ஐடி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஒரே பாஸ்வேர்டு ஐடி போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி எடிட் அப்ளிகேஷன் ஆஃப்டர் த பேமெண்ட்? இல்லை. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் அப்ளிகேஷன் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணுற சப்மிட் அப்ளிகேஷனுக்கு முன்னாடியே அதில் அடியில் சிவப்பு கலரில் தெளிவாக எழுதியிருப்பாங்க, ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் கொடுத்துட்டா எடிட் பண்ண முடியாது, சப்மிட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நீங்கள் அதில் போய் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களால் எதுவுமே என்ன செய்ய முடியாதுன்னா பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்னா எடிட் பண்ணிக்க முடியும். அதை சப்மிட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் என்ன இருக்கோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான், அதில் மாற்றமே கிடையாது. வருமான சான்றிதழ் தேதி முடிந்து விட்டது, அதை நான் அப்லோடு செய்துவிட்டேன், ஏதேனும் பிரச்சனை வருமா? ஒன்றும் பிரச்சனை வராது. பட் அதோட எக்ஸ்பைரி டேட் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சதா இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்டு பக்கத்தில் தான் எக்ஸ்பைரி டேட் இருந்துச்சா? பக்கத்தில் தான் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எக்ஸ்பைரி ஆனது அப்படின்னா ஐ எம் நாட் ஷுர். பட் வருமான சான்றிதழ் காண்டியெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க.
மேம் ஸ்டூடெண்ட்டுக்கு கம்யூனிட்டி இல்லை மேம், ஓல்டு தான் இருக்குது, அதை வைக்கவா மேம்? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தாராளமாக நீங்கள் ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கலாம். யூஜி கம்ப்ளீட், எனி ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் டாபிக் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ஓகே, இதெல்லாம் நம்ம இனி கண்டினியூவாக வரக்கூடிய லைவில் பார்க்கலாம். மேம் சப்காஸ்ட் மிஸ்டேக் பிரச்சனை வருமா? பிரச்சனை ஒன்றும் அதில் பெரிய அளவில் வராதுமா. நீங்கள் பிசியா எம்பிசியா அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக கொடுத்துருந்தீங்கனாலே போதும். மேம் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் வர வரைக்கும் ஆர்ட் காலேஜில் படிக்கலாமா சொல்லுங்கள் மேம், ப்ளீஸ் டவுட் கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் வர்றது வரைக்கும் ஆர்ட் அண்ட் சயின்ஸில் நீங்கள் படிக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் திருப்பி நீங்கள் இந்த கவுன்சிலிங் நீங்கள் வரணும் அப்படின்னா, இங்கே சீட் கிடச்சிச்சுனா நீங்கள் அதை டிஸ்கண்டினியூ பண்ண விருப்பப்பட்டால் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே ஜாயின் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஆர்ட் அண்ட் சயின்ஸே கண்டினியூ பண்ணலாம், அது உங்களோட விருப்பம், ப்ராப்ளம் இல்லை. பட் அங்கே கட்டின ஃபீஸ் மேபி உங்களுக்கு வேஸ்ட் ஆகலாம். சில நேரம் ஃபீஸ் எதுவுமே ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, சர்டிஃபிகேட் தரதில் வந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுவாங்க, அந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கா? பிஎஸ்சி டிகிரி ப்ரோக்ராமுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இல்லை. ப்ராஸ்பெக்டாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே என்ன செஞ்சுருக்க மாட்டாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுக்கலை. போன வருஷமும் ஸ்போர்ட்ஸ்க்கான கோட்டா கொடுக்கல. பட் அதுக்கு முந்தின வருஷம் என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்க்கான 2020 ஐ திங்க் நினைக்கிறேன் 20 இருக்கும் இல்லைனா 19 இருக்கும், அப்போ என்ன செஞ்சுருந்தாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா பிஎஸ்சி டிகிரி ப்ரோக்ராமுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன செய்யலை அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து கொடுக்கல. இஸ் தர் பாசிபிலிட்டி டு எடிட் அப்ளிகேஷன் ஆஃப்டர் த பேமெண்ட் பெய்டு? நோ, பண்ண முடியாது. டிப்ளமோ இன் நர்சிங் தங்கி தான் படிக்க வேண்டுமா? ஆமாம், டிப்ளமோ நர்சிங்கை பொறுத்தவரையிலே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் வந்து நீங்கள் வந்து உள்ளே உங்களுக்கு ஹாஸ்டல் கொடுத்துருவாங்க, நீங்கள் தங்கி தான் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். மேம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் தாசில்தார்கிட்ட இப்போ இருக்குது, அதை எப்போ வரும் ப்ளீஸ் சொல்லுங்கள். இம்மா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்குன்னா அதை அப்லோட் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா அந்த அனெக்ஸரை ஃபில் பண்ணி தாசில்தார்கிட்ட சைனை வாங்கி அப்லோட் பண்ணி கொடுங்க. திருப்பி அந்த சர்டிஃபிகேட்டை காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது போய் கொடுத்தீங்கன்னா போதும். சப்போஸ் உங்களுக்கு தாசில்தார் சைன் பண்ண மாட்டார் அப்படி பண்ண மாட்டேங்கிறாரு, சைன் பண்ணி தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சைனை வாங்காமலே என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி கொடுங்க. காலேஜ் நம்ம தானே சூஸ் பண்ணணும்? ஆமாம், அந்த காலேஜ் நம்ம தான் சூஸ் பண்ணணும். பட் இப்போதைக்கு யாரும் சூஸ் பண்ண முடியாது, அது கவுன்சிலிங் வரும்போது தான் சூஸ் பண்ணணும். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். மோஸ்ட்லி இதுதான் வந்து நம்ம அப்ளிகேஷன் பற்றி பேசு, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல உள்ள டவுட்ஸ் பேசுகிற லாஸ்ட் லைவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா நர்சஸ் ப்ரொஃபைல் அண்ட் என்ரோலிங் இணைந்து நடத்தக்கூடிய மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் ப்ரோக்ராம் Enrolin, www.enrolin.com, India's number one admission platform. ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டிலையோ பெங்களூர்லேயோ அட்மிஷன் வேணும், ப்ரைவேட்டில் ரொம்ப ஈஸியாக நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப்பில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா www.enrolin.com அப்படிங்கிற வெப்சைட் எல்லாருமே என்ன செய்யுங்க அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு? பாராமெடிக்கல் டிகிரி ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து 400 ரூபாய் வரும். பாராமெடிக்கலோட டிப்ளமோ ப்ரோக்ராமுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 300 ருபீஸ் வரும். அதே மாதிரி டிப்ளமோ இன் நர்சிங்க்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 300 ரூபாய் வரும். டிப்ளமோ கட் ஆஃப் வீடியோ மேடம், டிப்ளமோ கட் ஆஃப் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் போய் என்ன செய்யுங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷனில் ஹால் டிக்கெட் கேட்குறாங்க, நாங்கள் 2021 பேட்ச் எனக்கு ஹால் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணலை.
ஹால் டிக்கெட் கேட்க மாட்டாங்களே, அப்ளிகேஷனில் ஹால் டிக்கெட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் பிளாங்காக விட்டுருங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஹால் டிக்கெட் இல்லை அப்படின்னு, அது ஒரு பிரச்சனை கிடையாது. அடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நமக்கு வெப்சைட்டில் அவங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் வர்றது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வேறு இன்னும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் மெடிக்கல் செலெக்ஷன் .org அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணணும். ஸோ அதில் அதுக்கடுத்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னா AR நம்பர் வர்றது தான் அடுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ அது வர்றது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும். இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை, அண்ணா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கலாமா? இல்லை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்க உங்களோட பேரும் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய உங்களோட பேரும் ஒன்றா இருக்கணும். உங்கள் அண்ணாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கக்கூடாது. அதை நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன். வேறு யாரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் என்ன செய்யக்கூடாதுன்னா வைக்கக்கூடாது. ஏன்னா அதை பார்க்குறவங்களுக்கு உங்கள் அது உங்கள் அண்ணே, உங்கள் தம்பி, உங்கள் அக்கா அப்படிங்கிறது என்ன செய்யாதுன்னா யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ அது வந்து பெரிய தவறுதலாகிடும். ஸோ அதனால் அப்படி வேறு யாருக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் வைக்காதீங்க. வருமான சான்றிதழ் செல்லும் படியாகும் தேதி 11/7/2022, இதே அப்லோடு செய்து விட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா, ப்ராப்ளம் இல்லை. டிப்ளமோ நர்சிங்க்கு பாய்ஸ் அப்ளை பண்ணலாமா? டிப்ளமோ நர்சிங் வந்து ஃபீமேலுக்கு மட்டும்தான், மேலுக்கு கிடையாது. ப்ரைவேட் காலேஜில் வந்து மேலுக்கு இருக்குது, ஆனால் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரையில் ஃபீமேலுக்கு மட்டும்தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா டிப்ளமோ இன் நர்சிங் வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க. இது வந்து இப்போது கடந்த ஒரு கொஞ்சம் வருஷமாக வந்து மேலுக்கு என்ன செய்யலை அப்படின்னா டிப்ளமோ நர்சிங் அட்மிஷன் கொடுக்கல. ஸோ யாருமே வந்து இந்த டிப்ளமோ நர்சிங் அட்மிஷனுக்காக என்ன செய்யாதீங்க அப்படின்னா மேல் வந்து அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அது AR நம்பரில் உங்கள் பேர் வராது. ஸோ மேலாக இருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்கோ அதர் டிப்ளமோ ப்ரோக்ராமாக தான் பண்ணணும். ஃபீமேலாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா GNM ஆஃப் நர்சிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். மேம் கவுன்சிலிங் காலேஜஸ் பற்றி வீடியோ போடுங்க மேம் ப்ளீஸ். ஓகே, நம்ம தொடர்ந்து நம்மளோட சேனலில் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அண்ட் என்னென்ன காலேஜஸ் அதில் வரும், நம்ம எப்படி வந்து கோர்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து தேர்ந்தெடுக்கணும், எல்லாமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தொடர்ந்து பார்க்கலாம். சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு டிகிரி அண்ட் டிப்ளமோ கோர்சஸ் ஒரே நேரத்தில் இரண்டு அப்ளை பண்ணலாமா? பண்ணலாம். டிகிரி அப்ளை பண்ணுறவங்க டிப்ளமோவும் அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ அப்ளை பண்ணுறவங்க டிகிரி அப்ளை பண்ணலாம். ரெண்டு முறை அப்ளிகேஷன் போடலாமா? இல்லை, ரெண்டு முறை அப்ளிகேஷன் என்ன செய்ய முடியாதுன்னா போட முடியாது. ஒரே பர்சன் நீங்கள் அது ஃபஸ்ட் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா அதை என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு தடவை தான் ஒரு ஆள் அப்ளிகேஷன் கொடுக்க முடியும். இன்னொரு தடவை ரெண்டு தடவைலாம் என்ன செய்ய முடியாதுன்னா அப்ளிகேஷன் வந்து கொடுக்க முடியாது. மேம் மை டிசி இஸ் இன் ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஹவு டு கன்வெர்ட் தட் இன் PDF ஃபார்மெட்? ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் இதை PDF ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி தாங்கன்னா அவங்களே என்ன செஞ்சுருவாங்கன்னா கன்வெர்ட் பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் வீட்டில் வச்சு மொபைலில் வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா அது அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்காது, நீட்டாக வராது, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த 30 KB வராது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளை பண்ணுறது தான் நல்ல ஒரு விஷயம். அதனால் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இதுவரைக்கும் நீங்கள் இன்னும் ஃபில் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் என்ன செய்யாதீங்க, அப்ளை பண்ணாதீங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலோ ஒரு டவுட் வந்தாலோ நமக்கு என்ன செய்ய முடியாதுன்னா அதை கரெக்ட் பண்ண முடியாது. நிறைய டவுட் வரும், அதில் உள்ளே போய் உட்காந்தோடனே இது போடணுமா அது போடணுமா இதுக்கு இதுவா அதுவான்னு நிறைய டவுட் வரும். கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனீங்கன்னா அவங்க ஏற்கனவே நிறைய பேருக்கு என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க, நிறைய அதில் உள்ள விவரங்கள் அவங்களுக்கு தெரியும். ஃபீஸ் கூட அவங்களே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா பே பண்ணிவிடுவாங்க. பே பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட என்ன செய்வாங்கன்னா அதுக்குள்ளே காசு வாங்குவாங்க. அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் என்ன செய்யுங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட மொபைல்லையோ இல்லைன்னா உங்களோட கம்ப்யூட்டர்லையோ என்ன செய்யாதீங்கன்னா அப்ளை பண்ணாதீங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ஒயிட்டாக தான் இருக்கணுமா? ஒயிட்டாக தான் இருக்கணும். ஒயிட்டாக தான் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எதை அப்லோட் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு ஒன்றும் இல்லை, தெரியலை, பட் அது பெரிய அளவு
பிரச்சனை இல்லை. தமிழ் வழி சான்றிதழ் வேண்டுமா? தமிழ் வழி சான்றிதழ் அப்படின்னா இதுதான் போனஃபைட் சர்டிஃபிகேட். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, என்ன மீடியத்தில் படிச்சிங்க அப்படிங்கிறது இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஜிஎன்எம் நர்சிங்க்கு அப்ளை பண்ணி வீடியோ போடுங்க. ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கும் சரி, டிகிரி ப்ரோக்ராமுக்கும் சரி, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், டிகிரி கோர்சஸ்க்கு போட்ட வீடியோ இருக்குது, அதை பார்த்தாலே என்ன செஞ்சால் போதும்னா போதும். வி டிட் ஒன் மிஸ்டேக் ஆன் த அப்ளிகேஷன் அண்ட் பேமெண்ட் பெய்ட், ஸோ தெர் இஸ் ஹியூஜ் சான்ஸ் டு கேன்சல் த அப்ளிகேஷன், ஸோ கேன் அப்ளை அகெயின். அப்படி என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? பெரிய மிஸ்டேக்கா? ஏதாவது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண மறந்துட்டிங்களா? பட் திருப்பி வந்து நீங்கள் ரெண்டாவது அப்ளிகேஷன் போடும்போது அதை வந்து என்ன செய்வாங்கன்னா ரிஜெக்ட் பண்ண தான் செய்வாங்க. அதனால் ரெண்டாவது அப்ளிகேஷன் போட்டு பாருங்கள். பை லக்கு, பை சான்ஸ் ஒருவேளை ரிஜெக்ட் ஆகலை அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நாளைக்கு லைவ் போடுங்க. கண்டிப்பாக நாளைக்கும் நம்ம வந்து லைவில் வருவோம். சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க மட்டும்தான் டிப்ளமோ கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியுமா? டிப்ளமோ இன் நர்சிங்க்கு அப்ளை பண்ணணும்னா சயின்ஸ் குரூப் மட்டும் எடுத்திருந்தால் மட்டும் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க அப்ளை பண்ணலாம், மேக்ஸ் குரூப் எடுத்தவங்க அப்ளை பண்ணலாம், அண்ட் ஒகேஷ்னல் நர்சிங் குரூப் எடுத்தவங்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதர் ஆர்ட் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி குரூப்பு, அக்கௌண்டன்சி குரூப்பு, எந்த குரூப் எடுத்திருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி டிகிரி ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு பயாலஜி இல்லைனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஸுவாலஜி கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யார் வேணாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஆனால் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த சீட் வந்து டிவைட் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் நிறைய சீட் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஒகேஷ்னல் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சீட் கொடுப்பாங்க. பட் அதர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு என்ன செய்வாங்க அப்படின்னா கொஞ்சம் சீட் வந்து வச்சுருப்பாங்க. பட் அந்த சீட்டோட அளவு குறைவாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலோ, காமர்ஸ் குரூப்பாக இருந்தாலும், அக்கௌண்டன்சி குரூப்பாக இருந்தாலும், எந்த குரூப்பாக இருந்தாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு. மேம் ப்ளீஸ் கிளியர் மை டவுட், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்னா பார்ஷியலி எய்டட் போடணுமா இல்லை ஃபுல்லி எய்டட் போடணுமா? நீங்கள் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் எய்டட் தான் படிச்சிங்கன்னா ஃபுல்லி எய்டட் போடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் டாப்பில் ஏஆர் நம்பர் பாக்ஸ் வரலை, எனக்கு ஏஆர் நம்பர் வராதா? இல்லை, வரும் வரும், அப்படி கிடையாது. அப்ளிகேஷன் டாப்பில் வந்து ஏஆர் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏஆர் நம்பர் வந்து நமக்கு வந்து ஆன்லைனில் திருப்பி தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் பயப்பட வேண்டாமா? காலேஜ் எப்போ ஓப்பன் ஆகும்? ஏன்னா அப்ளிகேஷனே முடியலை, அதுக்குள்ளே காலேஜ் ஓப்பனிங் பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் 2 மாதம் ஆகும். எஸ்சி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் கேட்கலை, ஃபீஸ் எவ்வளவு வரும்? எஸ்சி எஸ்டிஏ கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த கேட்டகரியில் உள்ளவங்க என்ன செய்ய வேண்டியது இல்லைன்னா ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இல்லை. மேம் அப்ளிகேஷனில் ஒன்று ஃபில் பண்ணாமல் விட்டுட்டேன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா? என்ன இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணாமல் விட்டீங்க? சின்ன இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த லைவ் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. நீங்கள் வந்து இந்த அட்மிஷனை வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி எல்லாருமே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜ்லேயே இல்லைனா கோர்ஸ்லேயே போய் சேரணும் அப்படிங்கக்காண்டி நர்சஸ் ப்ரொஃபைல் அண்ட் என்ரோலின் இணைந்து நடத்தக்கூடிய மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் ப்ரோக்ராம். என்ரோலின் இந்தியாஸ் நம்பர் 1 அட்மிஷன் பிளாட்ஃபார்ம். உங்களுக்கும் காலேஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸையும் கஷ்டத்தையும் கம்மி பண்ணி ஈஸியாக நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்குள்ள ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து என்ரோலின். www.enrolin.com அப்படிங்கிற வெப்சைட்டை எல்லாருமே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லைவில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு லைவில் வேறு டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.